ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗി നിന്നസ്തഭാരം തത്സംപ്രാപ്താഗമാം പ്രദ്യതയമനുഗണം ശിഷ്ടതാ പൂർണമദ്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുണികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമന്തം സത്വസ്ഥം ശ്രീവരാഹം യതിവരമണഘം ഏഷികം സംശ്രയാമി ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കേകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ ധന്യധത്താം സദാഹൃദി ശ്രീവിഷ്ണുചിത്തകുലനന്ദനകൽപ്പവല്ലീം ശ്രീരംഗരാജഹരിചന്ദനയോഗദൃശ്യാം സാക്ഷാ ക്ഷമാം കരുണയാ കമലാമിവാന്യാം ബോധമനന്യശരണശരണം പ്രപദ്യേ ശീലാതുംഗസ്തനഗിരിപതി സുപ്തമുദ്ബോധ്യ കൃഷ്ണം പാരാർത്ഥ്യം സംശ്രുതിശതശിരസിദ്ധമധ്യാപയന്തി സോച്ഛിഷ്ടായാം സർജനികലിതം ഹബലാത്കൃത്യ ഭുങ്ക്തെ ബോധാ തസ്യേനമിതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയഃ അന്നവയൽ ബുധവയാണ്ടാലരങ്കർക്ക് പണ്ണുതിരുപ്പാവൈപ്പൽവലിയം ഇന്നിതയാൽ പാടിക്കൊടുത്ത അന്നപ്പാമാളി പൂമാളി ചൂടിക്കൊടുത്താളെ ചൊല്ല് ചൂടിക്കൊടുത്ത ചുടർകൊടിയേതൊൽപാവൈ പാടിയരുളവല്ലവൽവളയായി നാടിനീ വേങ്കടവർക്കെന്നെ വിധിയെന്നെയും മാത്രം നാം കടവാവർണമേ നൽകി ശിവപ്രജാന എമ്പെരുമാൻ തന്നടിയാരുകളിടത്തിലே இருக்கக்கூடியதான ஒரு நீர்ஹேத கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தில் இன்றைய தினம் 11வது பாசுரம் கட்டுக்கரவை கட்டுக்கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திரளிய சென்னசரி செய்யும் ஒற்ற முன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே பொற்றரவல்கள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமாரெல்லாரும் வந்து என் மொத்தம் உகந்து மகிழ் வன் அன்பே ஏற்பாட சித்தாதே வேதாதே சொல்லப்பண்டாத்தினி எத்துக்குறங்கும் பொருளேலோரும் பாவாய் சுவாமி தேசியன் அருளி செய்த திருப்பாவை பார்த்தாரெந்தில் என்று புதிதாக பகவத் அனுபவம் பண்ணக்கூடியதான 5 கோபிகைகளை எழுப்பியாயிற்று. ஒரு காலம் பெருகிலேனே என்று இருக்கக்கூடியதான பொய்கை ஆழ்வாரை பிள்ளாய் எழுந்திராய் என்றும் புல்லுவம் பேசாதே பொங்கு நம்பி என்று பூதத்தாழ்வாரையும் பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் என்று கோதுகலமுடையபாவாய் வெயிலாழ்வாரையும் மாமான் மகளே துவலில் மாமணி மாடம் தொலைவில்லி மங்களம் யாத்ரா பிரிதால குர்மகதி என்று தீவிஷ ஆழ்வாரையும் உகையின் அம்மனாய் கொடிவனை படைகள் வல்லாய் என்று குலசேகர் ஆழ்வாரையும் 5 ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம் பண்ணுவது போல 5 தோழிகளை எழுப்பினார்கள். அதாவது 5 தோழிகளை எழுப்பி 5 ஆழ்வார்களுக்கு மங்களாசாசனம் செய்தார்கள். இந்த 5 தோழிகளும் கோபியர்களும் கதவை திறக்காமல் கிருஷ்ணானுபவம் செய்து கொண்டிருந்தார்கள். மேலே அடுத்த 5 பாடல்களிலே ஏற்கனவே பகவத் அனுபவம் செய்து பக்குவப்பட்டிருக்கும் கோபிகைகளை எழுப்புகிறார்கள். இவர்கள் வீட்டு வாசல் கதவு திறந்தே இருக்கிறது. முன் பாசுரங்களில் வாசல் திறவாதார் மணிக்கதவம் தாழ் திறவாய் தேசமுடையாய் திற என்று உன்னை கூவான் வந்து நின்றோம் என்றும் அழைத்தார்கள். ஆனால் இங்கு கதவு திறந்திருக்கிறது. உள்ளே வந்து குற்றமன் இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே நற்செல்வன் தங்காய் கல்லந்த விருந்து கலந்து நான் உடையாய் நானே தானாயிடுக என்று பேசிக்கொண்டு அழைக்கிறார்கள். கற்றுக்கரவை அகம் புனர் தேவகுமார ரூபம் அலங்கிருதம் தம் சுத்தமாக பிரஜந்தம் நந்தாமி பசியன்னபி தர்சனேனே பவாமி திஷ்ட்வாத புனர்யுதேவ ததகுஞ்சரவாஜுமான் என்று தசரதனுக்கு பெயர். அவனுடைய சைன்ய பலத்திற்கு குறைவே கிடையாது. அதுபோல பகவானிடத்தில் கண்டகளோடு கூடினதான பசுக்கள் கண்ணன் கடாட்சத்தினாலே ஒரு கரவைக்காது கண்டில்லாமல் இல்லை. ஒரு சமயம் அகாசுரன் என்பவன் மலைப்பாம்பாக உருவெடுத்து பெரும் குகை போல் வாயை திறந்து கொண்டிருந்தான்.
அங்கு இருக்கக்கூடியதான வரக்கூடியதான மாடு கன்று பிள்ளைகள் எல்லாவற்றையும் விழுங்கினான். பகவான் அவன் வாயுக்குள் சென்று அவனுடைய வாயை பிளந்து அந்த அகாசுரனை வதம் பண்ணினான். கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து, இப்படி கோக்களையும் கண்டுகளையும் ரட்சிக்கக்கூடியதான எம்பெருமான் கறவை கூட்டங்கள் பல கறந்து நந்தகோபருக்கு விருத்தாப்பியம் வந்துடுத்து, அதனாலே தன்னை பால் கொடுத்து போஷிக்கக்கூடியதான தாயாரான யசோதைக்கு மாதா சமம் நாஸ்தி சரீர போஷணம் என்றதான அவளுக்கு யௌவனத்தை கொடுத்தான். கன்றுகளை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காக கோக்களுக்கும் யௌவனத்தை கொடுத்தான். கன்றுகள் பாலை அதிகமாக சாப்பிடுவதால் அஜீர்ணம் உண்டாகிறது, அதனால் அதை தடுப்பதற்காக பகவானே பலகரந்து எருமை சிறுவீடு மெய்வான் வரந்தனகான் என்று சொன்னவர்கள். இப்பொழுது பசுக்களும் கறக்கக்கூடியதான நேரமாகிவிட்டது, இன்னும் எழுந்திரு, எழுந்திருக்க அவள் படுத்துறங்குகிறாயே என்றார். சற்றார் திரளைய அபியாதா பிரகர்த்தாச்ச சேனாக நய விசாரதான், இப்படி சத்துருக்களுடைய செருக்கை அழிக்கும்படி செய்வது நாசம் செய்வது சென்று செருச் செய்யும். எதிரிகள் எங்கிருக்கிறார்களோ அங்கு சென்று அவர்கள் அகங்கார மமக்காரங்களை எல்லாம் நாசம் செய்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடியவன். குற்றமொன்றில்லாத ஒரு குறையும் காண முடியாத நிர்தோஷமாக இருக்கக்கூடியதான செய்தாரேன் நன்று செய்தான் என்னும்படி பிறந்தவர்கள் கோவலர்தம் பொற்கொடியே ஜனகானாம் குலே கீர்த்திமாக ரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்தாரமாசாத்ய ராமம் தசரத ஆத்மஜம் நாரீனாம் உத்தமாவது ஜனகானாம் குலே ஜாதா. ஜனககுலத்திலே பிறந்தவளான சீதா பிராட்டி உத்தமமான வது, குலப்பெருமையை காக்கக்கூடியவள். உற்றரவள்கள் யாஸ்திரிய திருஷ்டவத்யா கும்பாவம் மனசாயுகோ, அப்பேற்பட்டதான ஸ்திரீகளே மோசிக்கும்படியதான தேக சௌந்தர்யத்தை உடையவள். குணமயிலே போதராய் புகை விருத்தாடும் ஆண்மயிலை போல, ஆண்மயிலை பார்த்த பெண்மயில்கள் போகம் கொள்வது போல இங்கே இருக்கக்கூடியதான இந்த கோபிகாஸ்திரி. இவனுடனே கேட்கிறாள் எழுந்து வர வேண்டும் என்று அழைத்ததான அந்த ஆயர்ச்சிறுமைகளை பார்த்து நான் புறப்பட எல்லாரும் வந்தாரோ என்று சுற்றத்து தொழிவார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகுந்து, எல்லாரும் உன்னுடைய திருமாளிகள் புகுந்து உறவுக்காரர்களாகிய நாங்கள் எல்லாரும் முன்னமே வந்துவிட்டோம். குற்றம் புகந்து முறுவல் செய்து நின்னீர், குற்றத்தோடு புகந்து நின்முகங்காட்டி என்ன செய்தீர்கள்? முகில்வண்ணன் பேர் வாட எனக்கு விருப்பமான உன் திருநாமங்களை எல்லாம் சொல்லியும் நீ சிற்றாதே பேசாதே சிறிதளவும் அசையாமல் படுத்திருக்கிறாயே. எட்டு குரங்கும் பொருள், தூங்குவதற்கு ஒரு பலன் உண்டு, அது ஆயாசம் போகுவது. ஆயாசமின்றி உறங்குவதால் ஆலசியம் அதிகமாகும். ஆகையினாலே உனக்கென்ன குறை? கண்ணை நினைத்து ஆடுவதும் பாடுவதுமே சிறந்த பொருள், பலன் அல்லவா? ஆகையால் எழுந்திருங்க. ஆலசியம் செறிபுகு மனுஷியானாம், மனிதர்களுக்கு எது ஆலசியங்கிறதான சோம்பேறித்தனம்தான் சத்ரு அப்படிங்கிறார். கற்றுக்கறவை கன்றுக்கிறங்கி, கன்றுக்கு இறங்கி தாய் பசு பாலை கொடுப்பது போல சத்தம்பிரதாயமணியான ஆச்சாரியர்களிடத்திலே கணங்கள் பலகரந்து நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் கேட்டறிந்து ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்ய சமர்த்தி. பகுபியஸ்ரோதவியம் பகுதா ஸ்ரோதவியம் கணசக் கணசக் செய்வ வித்யாமர்த்தம் சதாதிஹேத் சர்வதாரமாதித்யாஹ புஷ்பேத்யைவ சக்வதா. பலவிதமான ரசானுபவங்களை பலவிதமான ஆச்சாரியனிடத்திலே கேட்டு அனுபவிக்க வேண்டும். குற்றமொன்றில்லாத சுத்தம் தெரியாத பிரஜைகள் கடைசியாக ஆசுர யோனியில் பிறக்கிறார்கள். ஆசுரியம் யோனிவாபன்னாக மூடா ஜென்மனி ஜென்மனி மாம் அப்பிராப்தியைவ கௌந்தேயா ததோயாந்தியதமாங்கதின். அப்படியெல்லாம் ஒரு குற்றமும் தெரியாத கோவலர் பொற்குடியான பெரியாழ்வார் சிற்றாதே பேசாதே
அகங்கார மமகாரம் இல்லாத எங்களை அனுகிரகிக்கவும் என்று பிரார்த்திக்கிறார்கள். சிற்றாதே பேசாதே மணிபாதரட்சே பத்மாசகாய பதபத்ம விபூஷணானாம் மஞ்சீர சிஞ்சித விகல்பித மஞ்சுநாதா மஞ்சூஷிகேவ பவதி நிகமாந்த வாசாம். இந்த ரத்னவாகுதையானது தங்கமயமான நல்ல எழுத்துக்களாகிற அந்த சொரூபத்தை உடையவராய் இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு ஆபரணங்களாய் இருந்து அந்த எழுத்துக்கள் வேதாந்த வாக்குகள் திருவடி சிலம்பின் சப்தமோ என்று சந்தேகிக்கப்பட்ட இனிய நாதமுடையதான ஒரு பெட்டியை போல சிற்றாவே வேதாவே இருந்துதான் வேதாந்த வாக்கியங்கள் என்று அனுபவிக்கிறார் சுவாமி. கல்பாந்தரபாலிதானாம் மஞ்சு பிரணாதம் மணிநூபரந்தே மஞ்சூஷிகாம் வேதகிராம் பிரதீமா. அந்த எம்பெருமானுடைய சுரூபம் அவருடைய குணாதிசயங்கள் வேத வேத்யன் வேத வேதாந்த வேத்யன் என்றெல்லாம் கொண்டாடப்படக்கூடியவன். அதனால் அழகான மஞ்சு பிரணாதம் அந்த சப்தமானது வேதங்களை அப்படியே காதில் நமக்கு இனிமையாக கொடுக்கிறது. அப்பேற்பட்டதான சுரூபத்தை உடையவன் எம்பெருமான் என்று வர்ணிக்கிறார். கோவலர்தம் பொற்கொடியே மரத கருஜி பத்னா மௌத்திகேரு புஷ்பா ஸ்புடகிசலய சோபா பாசுரை பத்மராகைஜி பலமகில முதாரங்கநாதஸ்ய பாதே கலையதி பவகீன கல்பவல்லி வகாச்சிதி. ஓ பாதையே, பச்சை கற்களின் காந்திகளாகிற இலைகளையும் முத்துக்களாகிற மலர்ந்த புஷ்பங்களையும் பிரகாசிக்கும் பத்மராகங்களினால் விளங்கும் துளிர்கள் சிறப்பையும் உடையதாய் கொடையாளியான நீ ரங்கநாதனாகிற கல்பவிருட்சத்தினுடைய திருவடியில் ஒரு கற்பகக் கொடி போல் எங்களுக்கு சமஸ்தமான பலனையும் தருகின்றாயே. கோவலர்தம் பொற்கொடியே புனமயிலே சரண கமல சேவா சங்கினாம் ரங்க பர்த்து வினயகரிம பாஜாம் பஜ்ஜிதை ராத பத்ரை புனரவிவதரக்ஷே புஷ்யசித்தம் சுராணாம் பகுவித மணிகாந்தியா பரிஹி பிஞ்சாத பத்ரம். ஓ பாதுகையே, ரங்கநாதனுடைய திருவடி தாமரையின் சேவையில் ஊக்கமுற்றவர்களாய் தம் குடைகளை விலக்கி வைத்துவிட்டு அதனால் மிகுந்த வினயத்தை காட்டி நிற்கின்றவர்களான தேவர்களுக்கு நீ மறுபடியும் பலவிதமான ரத்னங்களின் ஒளியால் மயில் தொகையினால் செய்யப்பட்ட குடையை உண்டு கொள்கிறாய். இந்த சுவாமி தேசியன் பாதுகா சாஸ்திரத்திலே சிற்றாதே பேசாதே கோவலர்தம் பொற்கொடியே புனமயிலே என்று மூன்று அந்த பதங்களுக்கு தகுந்தார் போல பாசுரங்களை அந்த ஸ்லோகங்களை அனுகிரகித்திருக்கார் சுவாமி. கற்றுக்கரவை கணங்கள் பலகரந்து பசுக்கள் கூட்டம் கூட்டமாக இருப்பது போல கன்றுகளும் கூட்டம் கூட்டமாக இருந்தன. ஒரு சமயம் சதுமுக பிரம்மா கிருஷ்ணனின் லீலை காண வேண்டும் என்று மத்தியான வேளையில் கோபாலர்களுடன் நதிக்கரையில் கிருஷ்ணன் தயிர் சாதம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது எல்லா கன்றுகளையும் திருடி சென்று விட்டார். கிருஷ்ணன் அவைகளை தேடிச் சென்ற போது கோபாலர்களையும் அழைத்துச் சென்று விட்டார். கிருஷ்ணன் அதே கன்றுகளாக மாறினான். தாய் பசுக்களுக்கு துளி கூட வித்தியாசம் தெரியவில்லை, கோபாலர்களாகவும் மாறினான். இதனை கண்டு ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்துடன் சத்யலோகன் சென்றார். அங்கே தன்னை போலவே ஒரு பிரம்மா தன் ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு இவரை பரிபவப்படுத்தி விரட்டிவிட்டார். உடனே பிரம்மா கிருஷ்ணனை சரணமடைந்து தான் நடத்தி வைத்திருந்த கன்றுக்குட்டிகளையும் சிறுவர்களையும் திரும்ப ஒப்படைத்து அபராத க்ஷமாபணம் செய்து கொண்டார். கற்கு கரவை கணங்கள் பலகரங்கு செற்றார் திரளிய சன்னு சரி செய்யும் விரோதிகளை இடைச்சேருக்குள் புகவிடாமல் ஸ்திரீ பாலர் விருத்தர்கள் இவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று சேரிக்கு வெளியிலேயே அவர்களின் செருக்கை அழித்தான் எம்பெருமான். எம்பெருமானுக்கு யாரையும் ஹிம்சிக்க வேண்டும் என்ற சங்கல்பம் கிடையாது. இடைச்சேரியிலே வைஸ்யரான இவர் சத்திரிய தர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டு
வரும் சத்துருக்களை அழிக்கலாமா? ஆபத்து அனந்தரா விருத்தி என்று ஆபத்காலத்தில் மேல் வர்ணத்தார் கீழ் வர்ணத்தாரின் வழியை கடைபிடிக்கலாம் என்று தனுர்வேதம் முதலானவைகளில் சத்திரியர்களுக்கு சொல்லப்பட்ட முறைப்படி நடக்கும் யுத்தம் இது இல்லை. எதிரிகள் தானே வந்து மேலே விழும்போது சர்வதா ஏவ ஆத்மானம் கோபையே என்றபடி தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை தங்கள் தேகபலத்தை கொண்டு காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஊர்வேல் தரிப்பதும் குத்துச்சண்டை பழகுவதும் போன்றவற்றினால் எந்த தவறும் இல்லை. அதனால் நித்திய நைமித்திக கர்மாக்களை அனுஷ்டித்துக் கொண்டு நிஷித்த கர்மாக்களை நினைக்காமலும் பகவத்பாகவத அபசாரம் இல்லாதவர்களாகவும் இருந்து கொண்டு சற்றார்களின் அதாவது விரோதிகளின் பலத்தை திறத்தை எழுத்தார்கள் என்கிறார்கள். குற்றமொன்றில்லாத தயையும் வீரத்தன்மையும் தோஷம் இல்லாமலும் சாது பரித்ராணமும் துஷ்ட நிகிரகமும் செய்யக்கூடிய அகிலேய பிரத்யேகனான கண்ணனுக்கு ஏற்றதான கோவலர்தம் பொற்கொடியே. குற்றமற்றவர்கள் தோஷமில்லாதவன் எம்பெருமான் சரையு நதிக்கரையில் தசரதன் பிள்ளை வேண்டி யாகம் செய்கிறான். அப்பொழுது நன்கு படித்த வித்வான்கள் யாகங்களில் எப்படியாவது குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்த்தார்களாம். வித்வான் விபஸ்திதி தோஷஜா வித்வாம்சோ பிரம்மராட்சசாக என்று வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். இப்படி குற்றமில்லாதவன் விபீஷணன் சரணாகதியும் போது தோஷம் இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னவன் கோவலர்தம் பொற்கொடியே. பல குடும்பத்தாரின் அன்புக்கு பாத்திரமான இந்த கோபிகை பொற்கொடி ஸ்திரீகளுக்கே சொல்லப்பட்ட சாமுத்திரிகா லட்சணத்துடன் சமுதாய சோபையும் அங்காவய சௌந்தர்யமும் உடையவள். குற்றரவல்கள் புனமையிலே போதராய் அறவு என்ற பாம்பிற்கு சமமாக அந்நியர் நெருங்காதபடி பதிவிரதத்தை உடையவள். குணமையிலே புற்றரவர்கள் குணமையிலே போதராய் அந்த திருமேனி சௌந்தர்யத்தை வர்ணிக்கிறார். தூணிலா முற்றத்தை போந்து விளையாட வானிலாம்புலி சந்திராபாவின்னே நீரிழல் இன்புகதாரின் நாயர்தம் கோநிலாவ கொட்டாய் சப்பாடி குடந்தை கிடந்தானே சப்பாடி. ஆறாவது முதன் கிருஷ்ணன் உருவத்தில் முற்றத்தில் விளையாடுவானாம். சுற்றும் குழல்தாழ சுருகை அணிந்து முற்றம் பலமாமணி பொன்கோடணிந்து முற்றம் முகந்து முறுவல் இதுவென்னோ திருத்தண்டபுரத்தை எம்பெருமானை அனுபவிக்கிறார். முற்றத்தோடு முகந்து முறுவல் செய்து சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைத்து அப்பேற்பட்டதான முற்றரவல்கள் குணமையிலே. பாம்பை சொல்லும் போதே அதற்கு பகையான மயிலும் நினைவிற்கு வருகிறதாம். மயில் தோகை போன்று கூந்தலை உடையவள். காட்டில் உள்ள மயில் எதற்கும் கட்டுப்படாமல் சுதந்திரமாக இருப்பதால் செல்வ பெண்டாட்டி என்கிறார்கள். ராமபிரான் பம்பாசரசுக்கு சென்ற போது மயில் தோகை விரித்து ஆடியதை வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான். பஸ்ய லக்ஷ்மண நித்யந்தம் மயூரம் அனுநிருத்தியதி சிகினி மன்மதை மன்மதாத்தேஷாம் பர்த்தாரம் கிரிசானுஷு மயூரசவனே நூனம் ரக்ஷசா நாகதா பிரியா என்று தோகை விரித்து ஆடி வரும் ஆண்மயிலுடன் பெண்மயிலும் ஆடி வந்தது என்று வர்ணிக்கிறார். இப்படி நீ பெண்மயிலாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் இந்த கோபிகையை பார்த்து. மயில் கழுத்து நிறத்துடன் தோகையுடன் கூடின கண்ணனிடத்திலே கோபிகைகள் மோகம் கொள்கிறார்கள் என்று சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். ஹிருதிமுக்தசிகண்ட மண்டனோ லிகிதக்கேன மமைஹிஷில்பினா மதனாதுரவல்லவாங்கனா வதனாம்போது திவா கரோ யுவா. அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முத்தம் புகந்த முகில் வண்ணன் பேர்வாட. இவள் ஆடாமல் அசையாமல் எதுவும் பேசாமல் படுத்திருக்கிறார். முகிலை கண்டால் மயில் ஆட வேண்டும். ஆனால் நீ ஆடாமலும் பாடாமலும் இருப்பது மட்டுமல்லாமல் பேசாமலும் உறங்குவது உனக்கு ஒரு குறைவும் இல்லை என்பதை எடுத்து காட்டுகிறது.
அதாவது கண்ணனும் உன்னிடத்தில் பவ்யன் தோழிகளும் சேர்ந்து விட்டார்கள். நீ பரம்பொருளுக்கும் பொருளாக இருக்கக்கூடிய செல்வ பெண்டாட்டி என்கிறார்கள். கற்றுக்கறவை கணங்கள் கறவைகளாகிற வாத்சல்யமுடைய ஆச்சாரியர்கள், அதிகமான கண்டுகள் போன்று சிஷ்டசமிருத்தியை உடையவர்கள். பலகரந்து பகுஸ்ரோதவியம் பகுதாஸ்ரோதவியம் என்றபடி பலகாலம் பலபடி பலவாறாக சம்பிரதாயத்தங்களை கேட்டு தேனீக்கள் பலவகை அசக்கணங்களை சேர்த்து தேனடை கட்டி சுவையுள்ள தேனை சேகரிப்பது போல பல ஆச்சாரியர்களிடம் கேட்ட வேதாந்தார்த்தங்களை எல்லாம் குரு பரம்பரையில் ஆச்சாரியர்கள் உபதேசித்த விஷயங்களை சாராம்சமாக எடுத்து உபன்யாசம் செய்து உலகம் உயுமாறு செய்வது சிஷ்யரின் கடமையாகும். எல்லா சாஸ்திரங்களிலும் சிதறிக் கிடக்கும் வேதாந்தார்த்தங்களை எல்லாம் கைகொண்டு யா வேதபாஷ்யோ யாஷ்ட காஷ்ட குதிருஷ்டய என்று வேதபாஷ்யர்களும் குதிருஷ்டிகளையும் சொல்கிறார்கள். சென்று திக்விஜயமாக கூட்டமாக புறப்பட்டு திகந்த வியாபினி பூயா சாகிலோக ஹிதஹிஷினி என்றபடி உலகத்தின் நன்மையை கருதி வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களை வாதத்தில் ஜெயித்து திரளை அழித்தவர்கள் குற்றமொன்றில்லாதவர்கள் சிஷ்யர்கள். எப்படி குற்றமில்லாதவர்கள் என்றால், தத்துவம் தெரியாதவர்கள், எம்பெருமானின் சீற்றத்துக்கு ஆளாகி ஆசுரியோனியில் பிறந்து அதோகதியை அடைகிறார்கள். அப்படி அவர்கள் அழியாமல் துர்புத்தியை அழித்து நல்ல ஞானத்தை கொடுக்க நாடெங்கும் சஞ்சரிக்கக்கூடிய சத்துக்களே குற்றமொன்றில்லாதவர்கள் சிஷ்யர்கள். கோவலர் கோ என்பது வாக்கு வேதம், அதை அங்கங்களோடு காப்பாற்றக்கூடியவர்கள் கோவலர். அவர்களாலே அபிமானிக்கப்பட்டவன் சிறந்த சிஷ்யன் பொற்கொடி. புனமையில் பகவத் அனுபவத்தில் ஆடிப்பாடி ஆனந்தப்படுபவன் நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்வாட. உம்முடைய பகவத் அனுபவத்தையும் பிரபந்தங்களிலே அருளிச் செய்துள்ள விஷயங்கள் நீருண்ட மேகம் போல் உம்முடைய ஔதாரியத்தை எடுத்து காண்பிக்கின்றன என்பதை நாங்கள் பாடிக்கொண்டு வரும்போது சிற்றாவே பேசாதே, அடக்கத்தினாலும் அகங்காரம் இல்லாமல் அசையாமல் பேசாமல் இருக்கும் நீரே எங்களுக்கு செல்வ பெண்டாட்டி, பெரிய நிதி பொக்கிஷம் என்கிறார்கள். எற்றுக்குரங்கும் பொருள், நீர் அருளிச் செய்துள்ள பிரபந்தங்களே எங்களுக்கு பொருள். அப்படிப்பட்ட நீர் தூங்காமல் எங்கள் அனுபவத்தில் உள்ள குணதோஷங்களை கூற வேண்டாமா என்று பெரியாழ்வார்க்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கோவலர்தம் பொற்கொடியே ஜேஷ்டே சுவாதிபவம் விஷ்ணுரதாம்சம் தன்வினப்புரே பிரபத்தே சுசுரம் விஷ்ணோகோ விஷ்ணு சித்தம் புரஷிகம். கலியுகம் குரோத வருஷம் ஆணி மாசம் சுக்ல ஏகாதசி பானுவாரம் சுவாதி தகப்பனார் புரஷ்டுரசி வைஷ்ணவர் வேத வேதாந்தங்களை கற்றறிந்தவர். தினந்தோறும் வடவருங்கோயிலுடைய அனுக்கு திருத்தோழ சிற்பகைங்கரங்களை நடத்தி வந்தார். அப்பொழுது மதுராபுரி ஆண்டு வந்த வல்லபதேவன் தன்னுடைய புரோகிதரான செல்வநம்பியை பார்த்து பரம புருஷார்த்தம் எது என்று கேட்க, அவரும் வித்வான்களை கூட்டி பரதத்துவம் பண்ணினால் பரம புருஷார்த்தம் எது என்று தெரியும் என்று சொன்னார். ராஜாவும் வித்யா சுல்கத்தை கட்டி வைத்தான். வித்வான்களை அழைக்க ஆழ்வாரும் சுயப்பதியான சிவன் நாராயணனே பரதத்துவம் என்று வேத வேதாந்தங்களை கண்டு நிரூபிக்கிறார். எப்படிப்பட்ட ஆழ்வார்னா, குருமுக மனதீத்திய சாட்சாத் ஆச்சாரியனிடத்திலே காலக்ஷேபம் பண்ணாதே அப்படிங்கிறார். இங்கே குருமுக மனதீத்தியங்கிறது பெரியவாளுடைய நிர்வாகம். எம்பெருமானே ஆழ்வாருக்கு சொப்பனத்திலே வந்து யாம் இருக்கோம் கவலை கொள்ள வேண்டாம், பரதத்துவத்தை நிர்ணயம் செய்யும் என்று ஒரு சங்கல்பம் ஒரு பிரேரணை பண்ண ஆழ்வாரும் எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அந்த பரதத்துவத்தை ஸ்தாபனம் பண்றார். ஆழ்வாருடைய வாக்கிலே இருந்து எம்பெருமானே ஸ்தாபனம் பண்ணினான் என்றும் அனுபவிக்கிறார்கள். ஆழ்வார் அங்கே பரதத்துவத்தை அந்த வித்யா சுல்கம் கட்டி இருக்கக்கூடியதான அந்த இடத்திலே பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணும்போது வேண்டிய வேதங்களோடு விரைந்து வெளியறுத்தான். அதற்கு அந்த பரதத்துவம் என்பதை ஸ்தாபனம் பண்ணுவதற்கு எந்த விஷயங்கள் வேண்டுமோ அதை ஓதி அதை ஸ்தாபனம் பண்ணார் என்று அனுபவிக்கிறார்கள். ஒரு பிரபன்னன் ஒரு சேதனன் எம்பெருமானிடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் அங்கே ஸ்தாபனம் பண்ணார் என்கிறார். தொச்சே சத்தே ஸ்திரதியம் தொற்றாத்தியேக பிரயோஜனம்
நிஷித்த காமியரகிதம் குருமாம் நித்தியகிங்கரம் என்று ஸ்தாபனம் பண்ணின உடனே பகவான் தேவி பூஷண ஹேத்யாதி துஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்தியம் நிரபராதேஷு கைங்கர்யேஷு நியங்க்ஷமாம் என்பபடி பிராட்டியோட சீதை பூதேவி நிலாதேவியோட திருவாபரண ஆழ்வார்களுடன் உன்னை பிரியாது நான் இருக்க வேண்டும் என்று பல்லாண்டு பாடும்படியாக கருடாருடனாக சேவை சாதித்தானாம் பகவான். அப்படி இந்த வாசுரத்திலே பெரியாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டாள். கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி சிவதே வெங்கடேசாய் வேதாந்த குரவே நமஹ சிவதே வராக மகாதேசிகாய நமஹ சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமத்தே கோதாயை நமஹ.